எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே அமுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ராகன் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்ஜெக்டட் சிக்கன் இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர்னால் 1 டீஸ்பூனுக்கு அது 1 டேபிள்ஸ்பூனுக்கு அரிசி மாவு, 3 டேபிள்ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர்னால் 1 டேபிள்ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான், 2-3 துளி லெமனு, இஞ்சியும் பூண்டு அரைச்சி வச்சது, உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸு எல்லாம் போட்டு கலக்கிடலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடரு, மிளகு பவுடரு, உப்பு, சோயா சாஸு, சில்லி பவுடர், சோயா சாஸு, மிளகு பவுடர் இது எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூனுக்கு, உப்பு, லெமன் வந்து 2 ட்ராப், 1 டீஸ்பூனுக்கு சோயா, 1 டீஸ்பூனுக்கு உப்பு எல்லாம் போட்டு மாவோட மிக்ஸ் பண்ணி 5 மணி நேரம் பக்கத்தில் ஊற வச்சு எடுக்கணும். எண்ணெயை நல்லா, கடலெண்ணெய் இது நல்லா காய வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற வச்ச கறியை எடுத்து சிக்கன் பீஸ் எடுத்து ஒவ்வொரு பீஸாக அந்த உங்களோட வடைச்சட்டிக்கு எவ்வளோ வருமோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பீஸாக போட்டு ஒவ்வொரு சைடாக அந்த மாதிரி திருப்பி போட்டு 3 நிமிஷத்துக்கு 1 தடவை திருப்பி போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுக்கணும். நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஸை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். வீடியோ போட்டிருக்கேன், இனியும் வீடியோ போட போகிறேன், கண்டினியூவாக. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.